ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முளைக்கட்டிய வெந்தயத்தை பயன்படுத்தி ரெண்டு விதமான ரெசிபி நம்மளோட ஷேர் பண்ணியிருக்கேன். உளுந்து சேர்க்காமல் துளி கூட கசப்பே இல்லாத சாஃப்டான ஸ்பான்ஜியான மெத்து மெத்து இருக்கக்கூடிய ஒரு தோசை தான் செய்ய போகிறோம். முளைக்கட்டிய வெந்தய தோசை சூப்பரான ஒரு டேஸ்டில் இருக்கும். இந்த வெயில் காலத்தில் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி தோசை செய்து சாப்பிடும்போது உடலுக்கு நல்லா குளிர்ச்சி தரும், நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. எப்பொழுதும் ஒரே மாதிரி வெந்தய குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி முளைக்கட்டிய வெந்தயத்தை பயன்படுத்தி குழம்பு வச்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், துளி கூட கசப்பே இருக்காது. வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். முளைக்கட்டிய வெந்தய தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஓவர் நைட் ஊற வச்ச வெந்தயத்தை தண்ணியை இருத்துட்டு ஒரு வெள்ளை தண்ணியில் போட்டு முடிச்சு போட்டு கட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி வச்சாலே 3rd day பார்க்குறப்ப அழகாக முளைச்சி வந்துடும். முளைக்கட்டிய வெந்தயத்தில் ஏராளமான ஃபைபர் சத்து அதிக அளவு இருக்குங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. இதை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம், கசப்பு எதுவும் இருக்காதுங்க. இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி கழுவிட்டு ஒரு 3 hours கிட்ட ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் கரெக்டான ஒரு அளவாக இருக்கும். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க. தண்ணியை ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அவல் சேர்க்கறதுனால நம்மளோட தோசை வந்து ரொம்ப ஸ்பான்ஜியாக சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மிக்ஸி ஜாரில் நம்ம முளைக்கட்டி வெந்தயம் இருக்கலே அதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிற அவளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமான அளவில் நீங்கள் மாவு ஊற வச்சு அரைக்கிறதா இருந்தீங்கன்னா கிரைண்டர்லேயும் மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கம்மியான அளவுன்றதால மிக்ஸி ஜாரை தான் மாவு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு மாவு வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெந்தயம் அவ்வளோ சேர்த்து அரைச்ச மாவு நைஸாக வழுவழுன்னு இருக்குது, பார்க்குறது உளுந்து மாவு மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிற இட்லி அரிசி இருக்குல்லையே அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்ச எல்லா அரிசியும் ஒன்றா சேர்த்து அரைக்காமல் 2 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சிங்க. இப்போ மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி செய்கிறதா இருந்தீங்கன்னா இதே மாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக ஸ்பான்ஜியாக இட்லி கிடைக்கும். நான் வந்து தோசைன்றதுனால கொஞ்சம் தண்ணி வந்து தாராளமாக விட்டு அரைச்சி எடுத்துருக்கேங்க. கரைச்சி அந்த மாவை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3 hours கிட்ட மாவை புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். வெயில் காலன்றதுனால சீக்கிரமாக மாவு வந்து பொங்கி வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 4 hours மேலே மாவு வந்து புளிக்க வச்சு எடுத்தாச்சிங்க, சூப்பராக பொங்கி வந்துருக்கு. மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குங்க. நம்ம இந்த மாவை மேலாக்காய் எடுத்துகிட்டு இட்லி தட்டில் ஊற்றி பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். துளி கூட உளுந்தே சேர்க்காத வெறும் முளைக்கட்டி வெந்தயத்தை மட்டும் பயன்படுத்தி அரைச்ச மாவு தாங்க இது. தோசை மாவு பதத்துக்கு மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க. முளைக்கட்டி வெந்தய தோசை மாவு ரெடி ஆயிடுச்சிங்க. நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு மிதமான ஹீட்லேயும் ஃப்ளேம் இருக்கட்டும். இதே தோசை மாவை பயன்படுத்தி ஊத்தப்பம் செய்யலாம். கல் தோசை ஊற்றிக்கலாங்க, அல்லது மெலிசாவும் தோசை ஊற்றிக்கலாம். இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இட்லி மாவு மாதிரி இந்த மாவை பல்காக அரைச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. முளைக்கட்டி வெந்தயத்தில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக மாவு வந்து புளிப்புத்தன்மை ஏற்பட்டுரும். ஸோ கம்மியான அளவே மாவை அரைச்சிட்டு காலையில் தோசையும் நைட்டு இட்லியும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். குறிப்பாக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி முளைக்கட்டி வெந்தயத்தை யூஸ் பண்ணி அரைச்ச தோசை மாவுலேருந்து தோசை ஊற்றி சாப்பிட்டு வாங்க. ரெகுலராக ரத்தத்தில் சர்க்கரையின் அளவே கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். உளுந்தே சேர்க்காத தோசை ரொம்ப சாஃப்டாக ஸ்பான்ஜியாக வந்திருக்கு, டேஸ்ட்டும் வந்து அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முளைக்கட்டிய வெந்தய குழம்பு செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி முளைக்கட்டிய வெந்தயம் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுடைய தேவைக்கேற்ப ஊற வச்ச வெந்தயத்தை தண்ணியை இருத்துட்டு ஒரு துணியில் போட்டு முடிச்சு போட்டு கட்டி வச்சாலே போதுங்க. 3rd day சூப்பராக வந்து வெந்தயம் முளைச்சி வந்துடும். குழம்புக்கு தேவையான முளைக்கட்டிய வெந்தயம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் மண்சட்டி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 teaspoon அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக போடணும் அவசியம் கிடையாதுங்க. கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2-3 வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 1 கட்டி பூண்டு உரிச்சி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாங்க. 10-15 சின்ன வெங்காயம் 1/2 கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம போட்டுருக்க இந்த வெங்காயம் பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகாய் எண்ணெயில் வந்து வதக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். வெங்காயம் பூண்டு வதங்குற அந்த டைமில் குழம்புக்கு தேவையான தக்காளி பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்சி ஜாரில் கரெக்டாக 2 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன், இது சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு இந்தமாரி அரைச்சிட்டு சேர்க்குறப்ப குழம்பு நல்லா ருசியாகவும் இருக்கும், கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம வந்து ஊற வச்சு முளைக்க வச்சுக்கிற வெந்தயம் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிறப்ப கசப்புத்தன்மை இருக்கவே இருக்காது. நார்மலாக வெந்தயம் சாப்பிட்டா லைட்டாக கசப்பு இருக்கு இல்லையா, ஆனால் முளைக்கட்டிய வெந்தயத்தில் ரொம்பலாம் கசப்பு இருக்காது, லைட்டாக தான் கசப்பு இருக்கும். அதுவும் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து வதக்கிட்டு செய்கிறப்ப அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கசப்பே இருக்காது. 5 நிமிஷத்துக்கு மேலே மிதமான ஹீட்டில் வெந்தயத்தை வதக்கி எடுத்தாச்சிங்க. இப்போ நம்ம காரம் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. காரம் வந்து உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், மிளகாத்தூளோடைய ராஸ்மல் பொருளுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளியை வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன், அந்த புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்பலாம் தண்ணி ஊற்றி தண்ணியெல்லாம் குழம்பு வச்சிடாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது, நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. குழம்பு வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தல தலன்னு கொதிச்சிட்ருக்கு, எண்ணெய் அழகாக பிரிஞ்சு வந்துட்ருக்கு. ரொம்ப வாசனையான முளைக்கட்டி வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாப்பாட்டில் கொஞ்சமாக அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சைடு எதுவுமே தேவை கிடையாதுங்க, அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பொழுதும் ஒரே மாதிரி தோசை குழம்புன்னு வச்சு சாப்பிடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். தேங்க்யூ.